என்ன கேம் விளையாடலாம்? ஜாலியா இருக்கும்பா, ஃப்ரெண்ட்ஸா வர சொல்லு விளையாடலாம். சானு வா விளையாடலாம், ஒரே கடுப்பா இருக்குது. லீவ் விட்டாவே எரிச்சலா இருக்கு, டிவியை பார்த்து போர் அடிக்குது. ஆமா ஜானு, இவ யாரு புதுசா இருக்குது? விளையாடலாம். சரி வாங்க, பேசுனது போதும், ஜாலியா விளையாடலாம். வாங்க, எஸ் ஆர் நோ தானே சொன்னீங்க பசங்களா? எஸ் ஆர் நோ ஒரு பொருள் காட்டுவேன், அதுல நீங்க எஸ் சொன்னீங்கன்னா அந்த பொருள் உங்ககிட்ட கொடுத்துருவேன், நோன்னு சொன்னீங்கன்னா அது நோ. ஓகே, இந்த கேமுக்கு என்ன நான் பொருள் வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி லெமன் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஒன்று எடுத்துப்போம். இப்பயே சொல்லிட்டேன், முட்டை வேணுன்னா தலையை உடைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு ஜேம்ஸ் முட்டாயி, அதுக்கப்புறம் ஒரு போர்பான் ஒரு சாக்லேட்டு, அப்புறமேட்டு வந்து மில்கி பார் சாக்லேட், அப்புறமா கேக் இல்லைன்னா எப்படி? ஒரு 5 ரூபீஸ் கேக் ஒன்று, சூப்பராக இருக்கும், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன வைக்கலாம் என்ன வைக்கலாம், ஆ மஞ்சி இருக்குது, மஞ்சி வைப்பா. அதுக்கப்புறம் பூண்டு ஒன்று. ஓகே, தண்ணியில் வந்து மஞ்சள் கரைச்ச தண்ணியும் சிகப்பு கரைச்ச தண்ணியும் வச்சுருக்கேன். யாராக எஸ் ஆர் நான் சொல்லும்போது எஸ் சொன்னீங்க, தலையில் எடுத்து ஊற்றிடுவேன். ஓகேவா? என்ன சொல்லறது தெரியலையே. சரி, எஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது யாரு வரீங்க? தெரியலையே என்ன தெரியல. அநேகமா சாக்லேட்டா தான் இருக்கும், கடவுளே சொல்லிடலாமா? எஸ், என்ன கொடுமை சரவணா இது, பச்சை மிளகா, ஐயோ காரமா இருக்கு, வேணா வேணா. ஐயோ நான் இப்ப மாட்டிட்டேனா? எஸ் ஆர் நோ சொல்லு. அநேகமா கேக்காதான் இருக்கும். எஸ், அச்சோ எஸ் சொன்னப்புறம் லெமன் வருது. ஐயோ எனக்கு வேணும் லெமன். ஐயோ வேச்சி பேச்சி பேச்சிப்ப. நான் பிங்க்,
உங்களுக்கு இந்த கேம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.